improve the quality of your life by activating. Hello friends, welcome to my channel. நான் தான் உங்களோட ரம்யா பேசுறேன். நம்மளோட டாபிக் இன்னைக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், ரொம்பவே ஒரு வாண்டட் டாபிக். நம்மளோட இந்த பிஸி லைஃப்ல, நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம எல்லாருக்குமே நம்ம ஐ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் நிறையவே வருது. டீனேஜர்ஸ், அப்புறமா அடல்ட்ஸ், அப்புறமா ஓல்ட் ஏஜ் எல்லாரையுமே இந்த ஐ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ரொம்பவே எஃபெக்ட் பண்ணுது. இந்த ஐ ரிலேட்டட் ப்ராப்ளம், அதாவது நம்மளோட இந்த கண் பார்வை பிரச்சனைகள் எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் யூஸிங் ஆஃப் லேப்டாப், இல்லைன்னா நம்மளோட மொபைல் ஃபோன், இல்லைன்னா ஓவர் யூஸிங் ஆஃப் டிவி, அப்புறமா டியூ டு இம்ப்ராப்பர் ஸ்லீப், அப்புறமா ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால தான் நமக்கு ஐ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வருது. நம்மளோட ஐசைட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸில் மோஸ்ட் காமனாக வரக்கூடிய டைப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேட்டராக்ட், அப்புறமா ட்ரை ஐஸ் ஃபார்மேஷன், அப்புறமா கன்ஜுன்டிவைட்டிஸ். ஸோ இந்த மாதிரியான லிஸ்ட் ஆஃப் ஐ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸை நம்ம எப்படி வீட்டில் இருந்துகிட்டே குட்டி குட்டி ஹோம் ரெமெடிஸ் ஃபாலோ பண்ணி எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், நம்மளோட விஷனில் டக்குன்னு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி பண்ணலாம்னு இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, ஃபர்ஸ்ட் ஆலோவேரா. இந்த ஆலோவேரானா தமிழில் கத்தாலேன்னு சொல்லுவாங்க. இந்த ஆலோவேரா பிளான்ட் ரொம்பவே ஒரு மிராக்குலஸ் பிளான்ட். இந்த ஆலோவேரா பிளான்ட்டை நம்ம வீட்டில் ரொம்பவே அழகு தன்மைப்படுத்துறதுக்காண்டி நட்டு வைப்பாங்க. ஆல்சோ இந்த ஆலோவேரா பிளான்ட்டை நிறையவே பியூட்டி ப்ராடக்ட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. நாட் ஓன்லி பியூட்டி ப்ராடக்ட்ஸ், பட் இந்த ஆலோவேரா, அதாவது இந்த கத்தாலி பிளான்ட்டுக்கு நிறையவே மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இதில் நிறையவே நியூட்ரியன்ஸ், வைட்டமின்ஸ், மினரல்ஸ்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் இருக்குது, அப்புறமா ஃபாஸ்பரஸ் இருக்குது, அப்புறமா ஜிங்க் இருக்குது, அப்புறமா மெக்னீஷியம் இருக்குது, அப்புறமா காப்பர் இருக்குது, அப்புறமா வைட்டமின்ஸ்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ இருக்குது, அப்புறமா வைட்டமின் சி இருக்குது, அப்புறமா வைட்டமின் B2, B6, இந்த மாதிரியான லிஸ்ட் ஆஃப் வைட்டமின்ஸ் இருக்குது. ஆல்சோ லோடட் வித் அபண்டன்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். இந்த ஆலோவேரா பிளான்ட் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட WBCs, அதாவது நம்மளோட வெள்ளை அணுக்கள் அளவை இன்க்ரீஸ் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்சோ இந்த ஆலோவேரா பிளான்ட் நம்ம கண்ணில் இருக்க டெலிகேட் மெம்பரேனை ப்ரொடெக்ட் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆலோவேரா பிளான்ட் தான் ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் டு ட்ரீட் கேட்டராக்ட் ஃபார்மேஷன். ஆல்சோ நம்ம கார்னியாவை இதை ரொம்பவே ஸ்ட்ரென்தன் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆலோவேரா பிளான்ட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆலோவேரா ஜெல் தான் இதில் இருக்க ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட். இதில் அவைலபிளாக இருக்கிற ஜெல்லை பற்றி பேசல, ஆலோவேரா ஜெல்லை ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஆலோவேரா பிளான்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். இது எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மீடியம் சைஸ் லீஃபை நீங்கள் வந்து ஆலோவேரா பிளான்ட்லேருந்து ப்ளக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த ஆலோவேரா லீஃப்ல இருக்கிற அவுட்டர் அஸ் வெல் அஸ் லோவர் ஸ்கின் ரெண்டையுமே நீங்க பீல் பண்ணிருங்க. ஒரு நல்ல ஷார்ப்பான நைஃப் வச்சு நீங்க கட் பண்ணாலே இது அழகா ஸ்லைஸ் ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறமா அந்த ஜெல்லை ஒரு ஸ்பூன் வச்சு அப்படியே ஸ்கூப் அப் பண்ணீங்கன்னா அந்த ஜெல் அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். ஜெல்லை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 ml ஆஃப் ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு 1/2 kg கேஷ்யூநட்ஸ் இல்லைன்னா வால்நட், இந்த ரெண்டு நட்ஸ்லையுமே என்ன நட்னாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு 2 lemons ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 100 ml ஆஃப் ஹனி எடுத்துக்கோங்க. இந்த எல்லா லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸையும் நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட்லேருந்து ஒரு 1 tablespoon 3 times டெய்லி ஒரு 30 minutes பிஃபோர் யோர் பிரேக்ஃபாஸ்ட், பிஃபோர் யோர் லன்ச், அஸ் வெல் அஸ் பிஃபோர் யோர் டின்னர் மாதிரி நீங்கள் ஒரு 30 days இந்த மேஜிக்கல் ட்ரிங்கை நீங்கள் கன்சியூம் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களோட ஐசைட்டில் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் நோட் பண்ணுவீங்க. ஐசைட்டில் ஒரு ரெஜுவினேஷன் நடக்கும், அதாவது உங்களோட கண் பார்வையில் ஒரு புத்துணர்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும். இந்த அலோவேரா ஜெல் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறமா கிரீன் டீ. கிரீன் டீ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது மாதிரி கிரீன் டீல நிறையவே மெடிசினல் ப்ராப்பர்டிஸ் இருக்கு. இதுல நிறையவே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட் மெயின்லி ஃபிளாவினாய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த கிரீன் டீல இருக்கு. இந்த ஃபிளாவினாய்ட்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஐயை டேமேஜ் பண்ற ஃப்ரீ ரேடிக்கல்ஸை டிஸ்ட்ராய் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்சோ இந்த கிரீன் டீ ஒரு நேச்சுரல் சன்ஸ்கிரீனை ஆக்ட் பண்ணும். டைரக்டாக யூவி ரேடியேஷன் ஃப்ரம் சன் ரொம்பவே டேஞ்சரஸ் நம்ம கண்ணுக்கு.
ஸோ நீங்கள் நிறைய சன்லைட் எக்ஸ்போஷர் இருக்கிற ஏரியாவில் நீங்கள் எங்கேயா டூர் அந்த மாதிரி போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப்ரொடெக்டிவ் சன்கிளாஸஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட இந்த கிரீன் டீக்கு ஒரு நேச்சுரலாகவே இந்த மாதிரியான ஒரு சன்ஸ்க்ரீன் இஃபெக்ட் ப்ரொவைட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. நீங்கள் இந்த க்ரீன் டீயை எப்படி கன்சியூம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் பிரைட் க்ரீன் டீ லீவ்ஸ் எடுத்துக்கோங்க வித் ஒன் கிளாஸ் ஆஃப் வார்ம் வாட்டர். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி உங்களோட இந்த ஒன் கப் ஆஃப் க்ரீன் டீயை நீங்கள் டெய்லி கன்சியூம் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட விஷனில் இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் நோட் பண்ணுவீங்க. அப்புறமா ப்ளூபெரிஸ். இந்த ப்ளூபெரி ஃப்ரூட் அப்படின்னா தமிழில் நீலப்பழம் இல்லைன்னா அவரி நெல்லின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ளூபெரிஸ் எப்படி இருக்கும்னா குட்டி குட்டியாக ரவுண்ட் சைஸில் ப்ளூ கலரில் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். இந்த ப்ளூபெரிஸ் இந்தியாவில் ஆனால் கம்மியாக தான் கிடைக்கும். இந்த ப்ளூபெரிஸில் என்ன கெப்பாசிட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்மளோட விஷனை நைட் டைமில் இம்ப்ரூவ் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்சோ இது நம்மளோட ஒரு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஐசைட் பூஸ்டர் ஃப்ரூட்னு சொல்கிறாங்க. இந்த ப்ளூபெரியை நீங்கள் எப்படி கன்சியூம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு கப் ஆஃப் ப்ளூபெரி டெய்லி உங்கள் டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் இதை யோகர்ட் கூட மிக்ஸ் பண்ணி கூட கன்சியூம் பண்ணிக்கலாம். இந்த ப்ளூபெரி உங்களோட கேட்ராக்ட் ஃபார்மேஷன், அப்புறமா உங்களோட கிளௌகோமா ஃபார்மேஷன், இந்த மாதிரியான ஐ ரிலேட்டட் டிஸார்டர்ஸை ரெடியூஸ் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா ஆல்மண்ட்ஸ். ஆல்மண்ட்ஸ் அப்படின்னா தமிழில் பதாம்னு சொல்லுவாங்க. இந்த ஆல்மண்ட்ஸ்க்கு நாட் ஓன்லி ரொம்பவே ஒரு ஃப்ளேவர் ஒரு டேஸ்ட் கொடுக்குற கெப்பாசிட்டி மட்டும் கிடையாது, பட் இதுலேயுமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த ஆல்மண்ட்ஸில் நிறையவே வைட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குது. இதில் மெயின்லி வைட்டமின் இ அண்ட் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. இந்த ரெண்டு காம்பனண்ட்டுமே உங்களோட கண்ணுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட் ப்ரொவைட் பண்ணும். ஸோ நீங்கள் இந்த ஆல்மண்டை எப்படி கன்சியூம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் கொஞ்சமாக ஆல்மண்ட்ஸ் எடுத்து நைட்டே ஒரு 6 to 7 hours வாட்டரில் சோக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மார்னிங்கில் இந்த ஆல்மண்டை நல்ல ஒரு பவுடர் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் பவுடர்டு ஆல்மண்டை ஒரு 1 cup ஆஃப் வார்ம் மில்க் கூட மிக்ஸ் பண்ணி இந்த பதாம் மில்க்கை நீங்கள் உங்கள் டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட விஷனில் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் நோட் பண்ணுவீங்க. அப்புறமா இந்தியன் கூஸ்பெரி அப்படின்னா ஆம்லா, தமிழில் காட்டு நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க. இந்த ஆம்லாலையுமே நிறையவே வைட்டமின்ஸ் மினரல்ஸ் நியூட்ரியன்ஸ் இருக்குது. இதில் நிறையவே எஸ்பெஷலி வைட்டமின் சி இருக்குது. இந்த ஆம்லாக்கு என்ன எஃபெக்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கண்ணில் இருக்க கேட்ராக்ட் ஃபார்மேஷனை இது ரெடியூஸ் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ரெட்டினல் செல்ஸ் டேமேஜ் ஆயிருந்தால் அந்த ரெட்டினல் செல்ஸை ரிப்பேர் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்சோ உங்களோட பிளட் வெசல் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆம்லாவை நீங்கள் எப்படி கன்சியூம் பண்ணலான்னா, ஜஸ்ட் ஒரு 1/2 tablespoon ஆஃப் ஆம்லா ஜூஸை ஒரு 1 cup ஆஃப் வார்ம் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் 2x கன்சியூம் பண்ணணும், மார்னிங் அஸ் வெல் அஸ் ஈவினிங். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 30 days ரிப்பீட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களோட ஐ ரிலேட்டட் டிஸார்டர்ஸ் கம்மி ஆகும். இனி என்ன மாதிரியான டிப்ஸ் ஃபாலோ பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிஸ் ஐ எக்ஸசைசஸ். ஐ எக்ஸசைசஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால உங்களோட ஐயில் இருக்க ப்ரெஷர், ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். ஆல்சோ உங்களோட பிளட் சர்க்குலேஷன் டு யோர் ரெட்டினா டு யோர் கார்னியா எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ என்ன மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் உங்களோட ஐஸை ரோல் பண்ணுங்கள் கிளாக் வைஸ், அப்புறமா ஆன்டி கிளாக் வைஸ். இந்த மாதிரி நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள் ஃபார் 30 seconds. அப்புறமா இன் பிட்வீன் நீங்கள் உங்கள் கண்ணை பிளிங்க் பண்ணிக்கோங்க, உங்கள் கண்ணுக்கு அப்போனா ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான ஐ எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களோட ஐயில் இருக்க ப்ரெஷர் கம்மியாகும், உங்களோட பிளட் ஃப்ளோ டு ஐ இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட ஐயில் ஒரு புத்துணர்ச்சி கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறமா லாஸ்ட்லி ஃபாலோ அப் அ ஹெல்தி டைட். ஹெல்தி டைட்னா என்னென்னா, நிறைய வைட்டமின் சி, வைட்டமின் டி, அப்புறமா வைட்டமின் இ, அப்புறமா பீட்டா கரோட்டின் என்ரிச் ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கோங்க. இது எந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், அப்புறமா ஆரஞ்சஸ், அப்புறமா ப்ராக்கோலி, அப்புறமா பீன்ஸ், அப்புறமா பம்ப்கின் சீட்ஸ், அப்புறமா ஃபிஷ், அப்புறமா நட்ஸ். இந்த மாதிரியான ஹெல்தி ஃபுட் ஐட்டம்ஸை உங்கள் டயட்டில் மஸ்ட்டாக இன்க்ளூட் பண்ணிக்கோங்க.
கண்டிப்பா ஏதாவது ஒரு சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் உங்க ஐ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்ல வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் ஷுர் இந்த குட்டி குட்டி ஹோம் ரெமெடிஸ் அஸ் வெல் அஸ் டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா எப்பவுமே ஃபுல்லா நீங்க கிளாஸஸ் வேர் பண்றதுக்கு உங்களோட ஐ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சமா கம்மியாகவும் கண்டிப்பா உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் கிடைக்கும் நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ண. சார், தேங்க்யூ.